சொல்லுவாங்க சார் உங்க ஷோக்கு வரும்போது வந்து நாங்க எங்களை மறந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆட ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டென்ஷன்ஸ் எல்லாம் மறந்து போகுது சீரியஸ்லி சோ ஐ டோன்ட் அது விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு பெர்ஃபார்மருக்கு ஒரு மியூசிஷியனுக்கு இருக்காது சோ ஐ ரியலி ஃபீல் so happy and proud of it okay Viveka sir எழுதும்போது நிறைய பல்லவி எழுதி கொடுத்தாரு 10 20 பல்லவி எழுதி கொடுத்திருந்தாரு அத ஃபைல் பார்த்துட்டே இருந்தேன் இது பாடு இந்த மாதிரி பாடும்போது இங்க ஒன்னு எழுதி வச்சிருந்தாரு டாடி மம்மி வீட்ல அப்படின ஒரு லைன் சரி நான் சொன்ன சார் அது சும்மா ரஃபா ஏதோ எழுதுனா அது எழுதவே இல்லை இதெல்லாம் பாருங்க அப்படின்னு இருங்க சார் சொல்லி இது படிச்சேன் பார்த்தா டாடி மம்மி வீட்டில இல்ல தடபோட யாரும் இல்ல நின்னுது சார் என்ன சார் புதையில இங்க வச்சுட்டு மத்த இடத்துல நான் தேடுறோம் இதுதான் சார் பல்லவி அப்படின்ட்டு சச்சின் படத்துல ஒரு அந்த கண்மூடி திறக்கும் போது பாட்டு வந்து அது சொன்னா இது வந்து என்னோட கரியர்ல ஆல் டைம் என்னோட ஃபேவரட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெலடி இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வேற சாங் எனக்கு அமையவில்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி இன்டர்வியூலே சொன்னாரு ஸோ ரொம்ப சந்தோஷம் வந்தது அவர் அண்ட் அஜித் சார் ஒரு வார்த்தை சொன்னாரு நம்ம வந்து என் சொந்த அண்ணனா நினைச்சுக்கோங்க எனி டைம் ஆஃப் தி டே எப்போ வேணாலும் நீங்க ஒரு ஃபோன் கால் வாட் எவர் யூ நீட் ஒரு பிரதர் இருக்கான்னு மறந்துடாதீங்க ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம் அப்படின்னாரு I mean it felt so good when someone says that you know someone of his stature saying that hello hi vanakkam idu music masters இந்த week நம்ம என்ன music director மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து music கேக்கும்போதே நம்ம எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் பட் இவரை பார்த்தாலே வந்து அந்த எனர்ஜி வந்துரும் அந்த மாதிரி ஒரு music director-ஆ இந்த week நம்ம மீட் பண்ண போறோம் நம்ம யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா DSP அவர்களை தான் இந்த week மீட் பண்ண போறோம் hello sir hi welcome to our show thank you so much thanks a lot and first of all congrats to your recent projects thank you ma'am thanks a lot and in the energy vandu ungaloda look la mottum illama and music la eppadi epovume kudutte irukringa adu energy varudhe music la unda so and energy through music la povudhu okay because vandu neenga paadna energy aadna energy ungala paathale energy adu eppadi thank you so much I really feel good enakku yaradu eppadi solumbodhu romba sandoshama irukken nariya per ippadi dhaan solluvanga ungala paathapo பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அது சின்ன பசங்க மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அது சொல்லும்போது எனக்கு ஏன் சந்தோஷமா இருக்கும்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப சில பேர் தான் பார்த்து சந்தோஷமாகவோ எனர்ஜெட்டிக்காகவோ ஃபீல் பண்ணுவோம் சில பேர் பார்த்தா ஐயோ இவன் வந்துட்டானா அப்படின்னு நினைக்காம நம்மளை பார்த்து விடனா ஐ இவன் வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது ஐ திங்க் இட்ஸ் a big blessing so I always feel so happy when someone says that so thank you so much once again you're welcome so because நான் வந்து நிறைய award function ல எல்லாம் நீங்க வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பாத்துர்க்கேன் so அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்க நீங்க பாடி ஆட ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா கீழ இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாமே உங்க கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுவாங்க so because அந்த எனர்ஜி வந்து உங்ககிட்ட மட்டும் இல்லாம உங்களை பாக்குறவங்க கிட்டயே கொண்டு வரீங்க இது basically you are like college school timeல இருந்தே நீங்க இப்படி தானா ஆமா அப்படிதான் ஆமா சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல எல்லாம் கூட ஏதாவது ஆக்சுவலி அங்கே வீட்லயே நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது வீட்லயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டே இல்லை ஒரு சும்மா அக்கேஷன்லாம் ஃபர்ஸ்ட் என்னதான் ஆட விடுவாங்க அவங்க ஆக்சுவலா ஆடுவேன் நானே ஆட ஆரம்பிச்சிடுவேன் ஸோ வீட்லயே அப்படிதான் இப்போ பார்த்தா ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு மைக்கேல் ஜாக்சன் மியூசிக் போட்டு ஆடிட்டே இருப்பேன் அப்படிதான் எனக்கு டான்ஸே பழக்கமாச்சு ஆக்சுவலா ஐ நெவர் லேர்ன் டான்ஸ் சும்மா அந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் வீடியோஸ் எல்லாம் பார்த்து சின்ன பாப்பா ஒரு டேப் கொடுத்தாரு அதுல அவருடைய சாங்ஸ் எல்லாம் வீடியோஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடும்போது படிக்கும்போது எப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி போட்டு சாங்ஸ் ஏதாவது ஒரு மைக்கேல் ஜாக்சன் சாங் போட்டு ஆடிட்டே இருப்பேன் கண்ணா பின்னான்னு ஸோ அதனால தான் நினைக்கிறேன் லேட்டர் ஆன் நான் ஸ்டேஜில் பாடும்போது பாடிட்டே ஆடணுங்கிற ஆசை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகே ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கீப் சிங்கிங் தட் அண்ட் ஐ திங்க் நான் வந்து சும்மா எல்லாரும் வந்து எல்லாரையும் ஆட வைக்கிறதும் பாட வைக்கிறதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம ஒரு ஷோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஹாஃப் அன் ஹவரா இருக்கட்டும் இல்லை 3 hours இருக்கட்டும் 2 hours இருக்கட்டும் அந்த 2-3 hours ஆஃப் என்டர்டைன்மெண்ட் நம்மளால வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது ஆக்சுவலா ஓகே யூ ஃபீல் குட் யா ஐ ஃபீல் ரியலி குட் அண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க சார் உங்க ஷோக்கு வரும்போது வந்து நாங்க எங்களை மறந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆட ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டென்ஷன்ஸ் எல்லாம் மறந்து போகுது சீரியஸ்லி சோ ஐ டோன்ட் அது விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு பெர்ஃபார்மருக்கு ஒரு மியூசிஷியனுக்கு இருக்காது சோ ஐ ரியலி ஃபீல் so happy and proud of it okay ana enamo enak ippo oru padam panna kuda adu ipoda nam career start avudhu ipoda first padam pandrongra oru feeling oru bayam apdiye irukum so I think that's also thrilling you know you always try to do something new and vera edach pananum ipo oru idala panirukom vera enna pannalam அந்த மாதிரி ஆனா நான் பண்ண படங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏன்னா ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் வெரி சூசி அண்ட் செலக்டிவ் ஸோ த்ரூ ஆல் திஸ் இயர்ஸ் எனக்கு அப்புறம் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் கூட நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக 100 இதெல்லாம் தாண்டிட்டாங்க நான் வந்து இப்போ தான் 80s தான் இருக்கேன் சம் 80s சம் ஃபிலிம்ஸ் ஒன்னே ஆகிட்டேன் ஸோ பட் ஆனால் ஒரு அதில் பெரிய லக் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் அட்லீஸ்ட் 99% வந்து எல்லாமே ஹிட்ஸாக இருக்கேன் அண்ட் ஆடியோஸ் வந்து எப்பவுமே இரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபிலிம் சக்ஸஸ் ஆடியோஸ் ஹவ் ஆல்வேஸ் பிகம் hits and blockbusters so That way I should really be thankful to everyone. And you should be open to learning new things. And first of all, you should have the heart to enjoy others' work. Yeah. So, எனக்கு வந்து மியூசிக்ங்கற விஷயம் பிடிக்கும் அவ்வளவுதான் ஒரு நல்ல பாட்டுனா அது யார் பண்ண இப்ப ஏன் பாட்டை வந்து நான் ஒரு பாட்டு பண்ணிட்டேன்னு வெச்சீங்களா அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல நான் பாட்டு பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் இனிமே அது என் பாட்டு கிடையாது I listen to it like from a third person's perspective தான் அந்த பாட்டுக்கே நல்லா இருக்குல அப்படினு ஒருவேளை நல்லா என்னடா இது இன்னும் பெட்டரா பண்ணி தப்பட்டோமோ அப்படினு தோணும் பட் அது மேக்ஸிமம் அப்படி பண்ணா அப்படி இல்லாம தான் பாத்துப்பேன் பட் சொல்றேன் சோ அந்த அளவுக்கு நான் ஓபன் நானே வந்து ஒரு பாட்டு ஏதா ஒரு பிரஷர்லயோ ஏதா ஒரு லிரிக்ஸ் இப்படி தான் இருக்குமே அந்த சிச்சுவேஷனுக்கு வேற மாதிரி செட் ஆவல இல்ல நீங்க ஷூட்டிங் வந்துருச்சு லிரிக் இன்னும் பெட்டரா வந்திருக்கலாம் ஏதா ஒரு சம்டைம்ஸ் நான் அப்போ அதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது போட்டு காட்டினா கூட நான் ஸ்டில் அது பத்தி ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன் ச்சே அன்னைக்கு மட்டும் ஒரு ஒன் டே டைம் இருந்து பண்ணிருக்கலாம்ல அப்படினு சோ ஒன்ஸ் அந்த பாட்டு நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னால அது இனிமே நம்மளுக்கு கிடையாது அது வந்து அது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி So, the same thing applies when I listen to a good song. That's why I listen to a good song. So, if you have a song, you can listen to a song, you can listen to a song. You understand what I'm saying? Yeah, yeah. So, I think that's very, very important for a creator, for a technician, for a musician especially. My father told me that I was young. Creator உன்னொருத்தரோட work வந்து ஹோல் ஹார்ட்டடா ரசிக்க முடியுமோ அப்பதான் ஒரு நல்ல கிரியேட்டர் ஆக முடியும் அதுல இருந்து அப்ப பதிஞ்சிருச்சு எனக்கு ஓகே சோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரியாம நானே ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சோ அதுல இருந்து சில இன்புட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துப்பீங்களா லைக் சோ இன்புட்ஸ் வந்து எப்பவுமே சொல்லி வச்சு எடுக்க முடியாது ஓகே நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னு வெச்சுக்கங்களேன் அப்ப நமக்கே தெரியாம அது நம்ம எங்க ஒரு இடத்துல எஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி பாட்டு ஒருத்தர் யாராவது கேட்டோம்னா பயமா யோசிச்சிருக்காங்களே இந்த மாதிரி நம்மளே யோசிக்கல அப்படின்னு ஒரு தாட் ஒரு பாதிப்புங்கிறது வந்து நெகட்டிவா இருக்கலாம் பாசிட்டிவா இருக்கலாம் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும் எல்லாமே ஆனா இந்த மாதிரி நம்மளும் யோசிக்கலாமே சரி அடுத்த வாட்டி இதையும் தாண்டி ஏதாவது நம்ம யோசிப்போம் இல்ல இந்த மாதிரி ஏதாவது யோசிப்போம் இல்ல இந்த மாதிரி வேற ஆங்கிள் யோசிப்போம் அந்த மாதிரி சோ அது நம்ம மறந்துடுவோம் ஆனா அதுக்கப்புறம் எப்பயாச்சும் வந்து நம்மளுக்கே தெரியாம வேற எப்பயாச்சும் ஒரு இட் மைட் இன்ஸ்பயர் அஸ் டு அப்ளை அது ஒண்ணுமே இல்லை ஒரு நம்ம அப்ராட் எல்லாம் போனப்ப பாத்தீங்கன்னா ரோட்லயே கிட்டார் எல்லாம் வாசிட்டு இருப்பாங்க ஆனா எக்ஸ்ட்ராடினரியா வாசிப்பாங்க அவங்க பார்க்கும்போது ஒரு பக்கம் இன்ஸ்பயர் ஆகும் ஒரு பக்கம் பயம் வரும் பயம் இன்ஸ்பயர் என்னன்னாப்பா பயனும் வாசிக்கிறான்ல இவன மாதிரி நம்மளால வாசிக்க முடியுமா நம்ம கத்துக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்னொரு பயம் என்னன்னா என்னடா இது இவன் இவ்வளவு சூப்பரா வாசிக்கிறான் இவன் ரோட்ல வாசிச்சுட்டு இருக்கான் இவனுக்கு தெரிஞ்சதுல பாதியே நம்மளுக்கு தெரியல நம்ம ஊர்ல நம்மள ஸ்டார்ன்றாங்களே அது வந்து பயம் ஆனா அந்த பயம் எப்படிப்பட்ட பயம்னா அந்த பயம் வந்து நம்மளோட பொசிஷன் நம்மளுக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கும் Okay, இன்னும் கொஞ்சம் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு நானே வந்து ஒரு 1 லட்சம் people மீட் பண்ணிருக்கேன் என்ன விட பயங்கரமான டாலன்டட் people எல்லாம் நல்லா ஒண்ணுமே கிடையாது அவங்க முன்னாடி so it's all so life is a journey னுவாங்கல அந்த ஜர்னில எப்ப எந்த டர்ன் எடுக்குன்னு யாருமே தெரியாது so அதனால தான் வந்து நம்ம ஒரு படம் ஹிட் ஆச்சு பாட்டு ஹிட் ஆச்சுனா அப்ப நம்ம தான் சூப்பர் பண்ணி நினைக்கிறோம் ஒண்ணும் கிடையாதுங்க so ஒரு பாட்டு நான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன் ஒரு பாட்டு ஹிட் ஆவறதுக்கு வந்து ஒரு பாட்டுன்னு இல்ல ஒரு விஷயம் ஹிட் ஆவறதுக்கு வந்து அதாவது சக்சஸ் ஆவறதுக்கு வந்து பல நூறு காரணங்கள் இருக்கலாம் அந்த 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 பாட்டு ஒரு பாட்டுன்னு வச்சுக்கலாமே ஒரு பாட்டு அந்த பாட்டோட ரிதம் அதோட டியூன் அது பாடினவங்க அப்புறம் அதுக்கு லிரிக்ஸ் அப்புறம் அது எந்த படத்துல வருது அந்த படத்துல யாரு ஹீரோ அதை எப்படி டைரக்ட் பண்ணாங்க யாரு கொரியோகிராஃபி எப்படி எடுத்திருக்காங்க யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணாங்க இதெல்லாத்தையும் விட அந்த படம் எந்த டைம்ல ரிலீஸ் ஆச்சு எப்படி ப்ரமோட் பண்ணாங்க இவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு பாட்டோ இல்ல ஒரு விஷயமோ இல்ல ஒரு படமோ ஹிட் ஆகுறதுக்கு ஸோ ஹிட்டான உடனே வந்து நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய அப்படி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப குழந்தைத்தனமா தான் தோணும் எனக்கு அதே போல வந்து ஒரு ஃபெயிலியருக்கும் அதே மாதிரி தான் நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம பண்ற ஒர்க் இருக்கு இல்லையா அந்த ஒர்க் மட்டும் தான் நம்ம நல்லா பண்ண முடியும் ஏன்னா அது முழுக்க நம்மளே பண்ணி ஆகணும் அது சரியா பண்ணலன்னா அப்போ அது நம்ம சரியா பண்ணல அது நல்லா பண்ணியும் கூட ஃபெயில் ஆகலாம் ஸோ வி ஷுட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் டூயிங் குட் ஒர்க் the rest of the things it's not in our control anyways So there is no point in taking credit for it. You can be happy. I am a part of this success and happy. I mean, I don't know what to say about it. Superb energy oda poitirukku interview continue pannalam after a short commercial break. The Music Masters. Welcome back after a short commercial break. Thodarndu pesalam DSP avargaloda. You first audio release the excitement. Now, every time you audio release, what difference feel? I don't feel any difference. That's it. In fact, I was happy about one audio launches a few years back. So, I was career beginning. That was my biggest break actually. Actually, effective one from the past 15 years, I've been saying my effective work. That's a starting stage. That's start panni, thirupi break irukum, thirupi oru bhayam irukum, ayyo adutha enna panna poran andha mari oru idu irukum. And adukku munadi vande na start pannappo and audio launch functions vandu generally ella guest varuvanga release pannuvom. Appuram naan da first time appo start panni vitten oru music director vandu perform pandrudhu. All singers would but singers ellarum koopittu a stage put indha mari oru ideas first yaarkume puriyala indha idea indha mari panna nalla promotion irukum and padam release aadhu munadi and audio launch mari one panna bayangara reach aichidhu adu TV la ellam potu samota ena adu audio release vandu singers musicians vandu perform pannite or audio release ah indha mari munadi paakaliye or show mari nadandhirukken. So then slowly I started doing it for next film andha mari apuram sontamana or padam pannappo bayangarama holdings ellam potu tickets mari ellam potu or periya show mari pannitom tickets na like passes mari. So that became a trendsetter annilindu vandu ella padamume vandu audio release na ipdi daangiradhu appo dhaan start aachu. So audio release na ellarum perform pannom dances adukaprom so adukaprom ellarum panna arambichitaanga seri aprom seri ellarum ipdi pandranga ipo nam vera edho pannom aprom dhaan na indha LED screens la introduce panna audio release a few years back again. Okay, so audio launch na pinadi or poster vechittu apdi dhaan pannittu or set potta sonna indha set gittala venam ஒரு song ஏத்த மாதிரி கான்செப்ட்ஸ் மாறணும் அப்புறம் பின்னாடி ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கிரீன் இருக்கணும் அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு அதுவும் ஃபர்ஸ்ட் யாருக்கும் புரியல அப்புறம் தென் அங்க ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தமிழ்லயும் அந்த மாதிரி நிறைய பண்ணோம் சோ அங்க ஸ்டார்ட் பண்ணதா அப்புறம் இங்கேயும் நான் பண்ணது தென் அப்ப எல்லா ஆடியோ ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா அதுவும் பண்றாங்க எல்லா எல்இடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வச்சு எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணு தட்ஸ் பிகம் a very common and அது ட்ரெண்ட் ஆயிருச்சு இப்போ yeah that's become a trend. So then adukapra just if you like a couple of years back 2 years back la na vandu audio functions la perform pandradhu nirthiten yena adu or pressure aidudhu. Okay, and sila per vandu organize pannumbodhu enak ipdi venum adu correct ah andha mari panna matraanga sila illa lighting ipdi irundha dhaan nalla irukku na solven anga pona poyu sir adu time la panna mudiyadhu ana ipdi panniduvom appadinuvanga so nare compromises aidudhu. But when I do my own shows like when I go abroad and like US shows Australia tour indha mari la pannumbodhu illa everything is under my control like avlo rehearse பண்ணுவோம் ஒரு 4 months of ground work நான் பண்ணுவேன் பண்ணிட்டு லைட்டிங் காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் டிசைன் பண்ணி பண்ணும்போது அதுல வர satisfaction அப்புறம் இந்த மாதிரி டைம் இல்லாம பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதனால வந்து எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிட்டு ஒன்னு பண்ணனும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு பண்ணும்போது பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, சோ அதனால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த அவுட்புட் கிடைக்கல. ஆமா, ரொம்ப சில பேர் தான் அந்த பேஷனோட இருக்காங்க ஆடியோ லான்ச் பண்ணாலும் கூட இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னா பண்ணலாம் சார் அப்படிን பண்றவங்க சில பேர் அப்படி இருந்தா ஓகே. Otherwise என்ன ஆயிடுதுன்னா அந்த ஒன் டேல அவங்க என்ன பண்ண முடியுது அதை வச்சு ஏதோ பண்ணணும்ங்கும்போது வந்து அது ரொம்ப பிரஷர் ஆயிடுது. சோ பட் தென் வாட் ஐ ஸ்டார்டட் வாஸ் லாஸ்ட் இயர் நமக்கு தெரியுங்க சின்னியூ சாரோட 150th ஃபிலிம் கைதி நம்பர் 150 ஒன்னு பண்ணிருந்தோம். அது மிகப்பெரிய ஹிட். அது அந்த படத்துக்கு என்ன பண்ணேன்னா ஒரு 1 month படம் ரிலீஸ் டேட்டுக்கு 1 month முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி வீக் ஒன் சிங்கிள் ரிலீஸ் அப்படினு ஒன்னு ஒரு process ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் நான் சொன்னப்போ அதுக்கும் அப்படியே நல்லா இருக்குமா எல்லாம் சேர்த்து ஒரு ஆடியோ கிராண்டா வச்சா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார் இது வேற மாதிரி இருக்கும் ரீச் ஏன்னா இப்பெல்லாம் டோட்டலி தி ட்ரெண்ட் அண்ட் ஆல் ஹஸ் சேஞ்ச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன் எல்லாமே சோஷியல் மீடியா. ஸோ ஐ சார் லெட்ஸ் ரிலீஸ் அ சாங் கிவ் 1 week's டைம் ஃபார் தட் நெக்ஸ்ட் சாங் தென் 1 week's டைம் நெக்ஸ்ட் சாங் 1 week's டைம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தேர் வர் லாட் ஆஃப் எஸ் நோ போயிட்டு இருந்தது. அப்புறம் சிரஞ்சீவி சார் கிட்ட நான் சொன்னேன் அவருக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை okay, my boy, you are doing correct. Let's do Kumudun song. Okay. First time we did a music, not a music video, a lyrical video, like a music video. Okay. Munadi kuda lyrical one single epiyachu dhaan pannirukkaangale thavara indha mari or series of singles ah or audio pandradhu vandha adhu pannala. And the lyrical video vandu full ah design panni or concept panni avaru vandu andha mari ketu photo shoot la panni and the song shoot appo photo shoot na ketu andha mari so adu panni so erra chokkanena adu lyrics ketha mari pov naan dhaan eludhana andha paatu poidu eppadi podu poidu full ah graphics panni adu 3D mari la panni oru bayangaramana oru lyrical video create pannom. Generally, na just photos poite lyric dana varum apdi illa romba interesting ah adu panna unna enna aichu that became a trendsetter mari aichu or viral aichu and the video they started playing it in all channels and ellathilum potu music video mari play panna aarambichatanga. Okay, so everyone got excited and said our idea correct da work out. So that one week it became like trending. So next week they were waiting for the next song. So next திருப்பி அந்த மாதிரி இன்னொரு song ரெடி அந்த மாதிரி ஒரு வீடியோவா ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணோம். And 6 songs 6 weeks ரிலீஸ் பண்ண அப்புறம் 7th week film released. Okay, so massive openings and massive talk for each song and வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா படத்தோட இப்போ ஆடியோ லான்ச்சே மாறிடுச்சு. தெலுங்குலயும் சரி இப்போ தமிழ்லயும் கூட எல்லா song அப்படி தான் பண்றாங்க. நிறைய படத்துக்கு அப்படி பண்றாங்க. So I was very happy about it. So என்னன்னா நம்ம இருக்கிற ஃபீல்ட்ல ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படி நினைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Telugu, Tamil, what did you feel like? Enna difference irukku nenikringa? I never felt any difference. See, because first of all, music has no language. Adu nam ellarkum therinja vishayam. Adukapra nam lyrics vandu vekkranaal dhaan oru paattukku oru moliye varudhu. Illana vandu paattukku I mean isaikku moli illa. Ana and paattungra oru lyric nam seekumbodhu adu oru part aayidhu actually. Illaya? But otherwise what do you call every music has a feel illa or baavam nu solvangala and the feel vandu and the feel ku vandu language kediyadu. So same kind of tune can be a super hit in any language. Idu em paate vandu nariya examples irukku andha mari ana nam andha language maathi andha paattu pannumbodhu adoda lyrics vandu nam correct ah paathukanum. That's very important. So அந்த விதத்துல நான் வந்து ரொம்ப blessed ஏனா knowing both the languages. தெலுங்கும் தெரியும் தமிழும் தெரியும்ங்கிறதுனால அது கரெக்ட்டா வந்து பாத்துக்க முடியுது. இந்த லிரிக்ஸ் வந்து இந்த பாட்டு கரெக்ட்டா இருக்கும். இந்த லிரிக்ஸ் இந்த பாட்டு கரெக்ட். அப்படியே தெலுங்கு இப்ப தமிழ்ல போட்ட பாட்டு தெலுங்கு இப்ப சிங்கம் எல்லாம் வந்து தமிழ்ல பண்ணோம். தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு அந்த ஆடியோவும் படமும் எந்த அளவுக்கு ஹிட்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஆடியோ அப்படியே தெலுங்குல நாங்க பண்ணோம். தெலுங்குல அதே அளவுக்கு பெரிய ஹிட். ஆனா ஏனா தெலுங்கு லிரிக்ஸ் கூட திருப்பி உட்கார்ந்து தமிழ்ல இப்படி எழுதிருக்கோம். தெலுங்குல எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி எங்கெங்கெல்லாம் லிப் மேட்ச் ஆகும் ஆனா டப்பிங் சவுண்ட் மாதிரி கூட ரொம்ப கேர் எடுத்து பண்ணது. ஓகே, சோ அந்த ரெண்டு லாங்குவேஜ் தெரியறதுனால அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே போல டாடி மம்மி பாட்டு இருக்கு இல்லையா அது வந்து ஃபர்ஸ்ட் நான் தெலுங்குல தான் பண்ணேன். ஆகலேஸ்தே அன்னம் படுதா அல்ஸ் தாவல் படுதா அந்த 3-4 லைன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் கம்போசிங்ல போட்டது அப்புறம் லிரிக்ல எழுதுன எக்ஸ்ட்ராடரி ஹிட் அது. அது வந்து ஆகலேஸ்தே அன்னம் படுதான்னா என்ன மீனிங்னா உனக்கு பஸ்டா நான் சோர் போடுறேன் அதுதான் மீனிங். ஆனா டாடி மம்மி வீட்டில் இல்லைன்னு தமிழ்ல போட்டிருக்கோம் சம்பந்தமே இல்லை. இப்ப பஸ்டா உனக்கு பஸ்டா சோறு போடுவேன் அப்படின்னு போட்டா அந்த பாட்டு ஹிட் கிடையாது. ஏன்னா இட் won't fit into the meter. அந்த தமிழோட ஆடியோ கால் அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அது கிடையாது. ஸோ அந்த மாதிரி விவேகா சார் எழுதும்போது நிறைய பல்லவி எழுதி கொடுத்தாரு 10-20 பல்லவி எழுதி கொடுத்திருந்தாரு. அதான் ஃபைல் பார்த்துட்டே இருந்தேன். இது பாடு இந்த மாதிரி பாடும்போது இங்க ஒன்னு எழுதி வச்சிருந்தாரு டாடி மம்மி வீட்டில் அப்படின்னு ஒரு லைன். சரி நான் அவர் சொன்ன சார் அது சும்மா ரஃபா இதை எழுதுனா அதை எழுதவே இல்லை இதெல்லாம் பாருங்க அப்படின்னு இருங்க சார்னு சொல்லி இது படித்தேன். பட்டா டேடி மம்மி வீட்டில் இல்லை தடப்போட யாரும் இல்லைன்னு இருந்தது. ஸோ சார் என்ன சார் புதையில இங்கே வச்சுட்டு மற்ற இடத்துலலாம் தேடுறோம் இதுதான் சார் பல்லவி அப்படின்ட்டு நிஜமாக சொல்கிறீங்கண்ணே எக்ஸ்ட்ராடனரி இருக்குது சார். இது வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. டேடி மம்மி வீட்டில் இல்லை தடப்போட யாரும் இல்லை விளையாடு அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் எழுதினார். ஸோ நான் சொன்னேன் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொன்று அது வந்து டாடி மம்மி வீட்டுல இப்ப சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க அப்பா அம்மா யாரும் வீட்டுல விளையாடாம வீடியோ கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு லவ்வர்ஸ் வந்து வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிற ஒரு வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வீட்டுல யாரும் இல்ல இன்னைக்கு வீடு ஃபுல்லா நம்மள்தான் சொல்லலாம். சோ there is a hidden romance in it and there is also fun. It's not very அதனால எனக்கு பிடிச்சிருந்தேன் அந்த லைன். அண்ட் அந்த டாடி மம்மே டும் டும் டாடி மம்மே சவுண்டே நல்லா இருக்கு. நான் சொன்னேன் இந்த மாதிரி டிஃபரெண்டா ஹிட் அப்படின்னு. சரி அப்புறம் ஓகேன்னு எழுதிட்டாங்க. பார்த்தா பெரிய ஹிட். அதுக்கப்புறம் அதே பாட்டு ஹிந்தியில கேட்டாங்க. ஹிந்திலையும் ஆனா டாடி மம்மி வச்சிட்டோம் பிகாஸ் டாடி மம்மிக்கு அப்புறம் அது ரொம்ப கேட்சி ஆயிடுச்சு சாங். பட் அதுல வந்து டோட்டலா ரொமான்டிக்கா பண்ணும் வந்து. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் தெலுங்கு தமிழ் அண்ட் ஹிந்தியில 3லயும் சேம் டியூன் சேம் நான் ட்ராக்கே மாத்தல ஒன்னு ஆடும் பண்ணல மைனஸும் பண்ணல ஓகே சேம் கைண்ட் ஆஃப் சிங்கிங் எவ்ரிதிங் பட் எல்லா லிரிக்ஸ்மே டிஃபரெண்ட் பட் ஆனா கூட ஹிந்திலயும் பயங்கர பிளாக் பஸ்டர் அது ஆல் எஃப்எம்ஸ் வந்து அது ஒரு ஸ்டார்ம் மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி தமிழ் அதே மாதிரி தெலுங்கு இது ஏன் என்னன்னா நீங்க சொல்ற கேள்விக்கு இதுதான் பதில் ஸோ பாட்டுக்கும் மியூசிக்கும் பேரியரே கிடையாது ஆனா அது நம்ம கொண்டு போய் சேர்க்கிற அந்த மொழிங்கிற ஒரு வழி இருக்குல்ல அந்த மொழி வந்து கரெக்டா இருக்கணும் அது ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்போ கரெக்டா டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் தலை தளபதி ரெண்டு பேர் கூடயுமே ஒர்க் பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரானரி ஹியூமன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ விஜய் சார் கூட பாத்தீங்கன்னா நிறைய படம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் வெரி வெரி டவுன் டு எர்த் பர்சன் நண்பா நண்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு and very silent person also you know but very talented also அவர் கூட பாட்டும் பாட வச்சிருக்கேன் சச்சின் படத்திலேயே பாட வச்சிருக்கோம் அப்போ அப்புறம் இப்போ புலியிலையும் பாடினாரு and it's amazing it's always amazing to work for him ஏன்னா அவர் சிங்கர் மட்டும் இல்லை டான்ஸராக வந்து பின்னி எடுத்துட்டு வரதுனால அவருக்கு எந்த மாதிரி ரிதம்ஸ் வேணா போடலாம் எப்படிப்பட்ட பீட்ஸ் போடலாம் எவ்வளோ ஹெவி சாங்லாம் போடலாம் ஸோ அவர் ஆனப்புறம் அது வேற மாதிரி ஆகிடும் So, I always had fun working with him. It's a great human being. அதே மாதிரி தலை அவரும் ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த் சிம்பிள் பர்சன் நான் வீரம் படம் பண்ணியிருக்கேன் அண்ட் அவரும் அந்த வீரம் டைமில் தான் ஸ்டுடியோக்கு வந்திருந்தாரு அந்த ஒரு டைலாக் ரெக்கார்ட் பண்ணதுக்காக வந்தார் வந்துட்டு he got so excited seeing the studio. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாரு டர்புக்கா தட்டுறாரு Then he gave me a great compliment. Devi, your studio is so... Urmari positive vibes, Devi. I just thought 10-15 minutes work now on there, but now I don't feel like going... I feel like staying back. So 4 hours he was here. Okay. We were like chilling for some time and it was a great day that day. And so he is like that. Once, our வீட்டுக்கு போயினப்போ ஒரு ரூமா அவரே சுத்தி காட்டினார் வீடெல்லாம் சுத்தி காட்டினாரு So, this is the room, in the floor. So, very such a simple, down-to-earth person, and it was beautiful working with him also. And rendu perme vandu ungala audio output paathite enna mari compliments kodutanga. Yeah, Vijay sir vandu enak kudutha or greatest compliment enna oru vaati sonaru and Sachin padathila vara and kanmudi thirukkumbodhu பாட்டு வந்து அவர் சொன்னா இது வந்து என்னோட கரியர்ல ஆல் டைம் என்னோட ஃபேவரட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெலடி இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வேற சாங் எனக்கு அமையவில்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி இன்டர்வியூலே சொன்னாரு ஸோ ரொம்ப சந்தோஷம் இருந்தது அவரை அந்த வார்த்தை சொல்லும் போது வீரம் படம் ரிலீஸ் ஆன அப்புறம் அது சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்போ வந்து அஜித் சார் ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணிட்டு தேவி எக்ஸ்ட்ராடனரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது ஒரே நிமிஷம் மை வைஃப் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரே சொன்னார் மை வைஃப் சேஸ் தட் நீங்க ஹீரோ தேவி தான் செகண்ட் ஹீரோ இந்த படத்துக்கு அப்படின்னு எங்க வைஃப் சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஷி வாண்ட்ஸ் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்தாங்க அப்போ ஷாலினி மேம் பேசினாங்க ஸோ ஷி செட் தி சேம் திங் அண்ட் இட் வாஸ் சோ நைஸ் ஆஃப் தெம் அண்ட் அஜித் சார் ஒரு வார்த்தை சொன்னாரு நான் வந்து என் சொந்த அண்ணனா நினைச்சுக்கோங்க எனி டைம் ஆஃப் தி டே எப்போ வேணாலும் நீங்க ஒரு ஃபோன் கால் வாட் எவர் யூ நீட் ஒரு பிரதர் இருக்கான்னு மறந்துடாதீங்க ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம் அப்படின்னாரு I mean, it felt so good when someone says that, you know, someone of his stature saying that. நம்ம ஃபோன் பண்ணி அவரை வந்து நம்ம தொந்தரவு பண்ண மாட்டோம் பட் அப்படி அவர் சொல்றது வந்து ஐ ஃபெல்ட் சோ குட் ஐ செட் தேங்க்யூ சார் அண்ட் ஹி இஸ் ஆல்வேஸ் லைக் தட் எப்பவுமே வந்து விஷ் பண்ண மெசேஜ் பண்ணாலும் சார் ஐ நீட் டு டாக் அப்படின்னு சொன்னா உடனே ஃபோன் பண்ணுவாரு Okay. So he's a great personality. Basically, பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கிளாசிக்கல் musician. I'm right. And அதுல இருந்து எப்படி ஒரு transformation? அப்படியெல்லாம் கிடையாது நான் வந்து சின்ன வயசுல மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் ஆக்சுவலி ஓகே நான் வளர்ந்ததே ஃபுல்லாக மைக்கேல் ஜாக்சன் மியூசிக் கேட்டுட்டு தான் அண்ட் இளையராஜா சாரோட மியூசிக் ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் இது வந்து மைக்கேல் ஜாக்சன் பார்த்து அப்போ ராஜா சார் பார்த்ததுனால ராஜா சார் மியூசிக்னால தான் நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினச்சது ஓகே ஏன்னா எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ பிடிக்கும் சாங்ஸ் பற்றி சொல்லவே வேணாம் ஸோ ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும் படத்துக்கு அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப பெருசா ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை அதனால பெருசாச்சு ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் கற்றுக்கிட்டது வந்து கிளாசிக்கல் மியூசிக் மேனன் ஸ்ரீனிவாசன் அண்ணா தான் என்னோட குரு பட் ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்குள்ளே இருக்கிறது வந்து இதுதான் லைக் என்னன்னா வெஸ்டர்ன் மியூசிக் அந்த மாதிரி நான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாசிக்கல் மியூசிக் வெஸ்டர்ன் மியூசிக் அந்த மாதிரி நான் வந்து கிளாசிஃபை பண்ணி பார்த்தது இல்லை எப்பயுமே For me, music is music. Okay. So, I have studied classical music. But that's what I'm applying to compose my music now. So, So, and நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட டைரக்டர்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, and lot of my lyric writers and other musicians, they say, because I learnt அந்த classical music நான் கத்துக்கிட்டதுனால I have a strong base of that melody. என்னோட மாஸ் ஐட்டம் சாங் கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு மெலடி இருக்கும் உள்ள. So I don't lose the melody. So அந்த I mean மேனேஜ்மென்ட் அண்ணா கிட்ட மியூசிக் கத்துக்கிறதுனால என்னாச்சுன்னா my work became easy for me. And the confidence அதெல்லாம். ஸோ அதனால வந்து அந்த கிளாசிக்கல் மியூசிக் எடுத்து ஃபியூஷன் பண்ணுறது, இல்லை ஒரு மெலடிக்கு பின்னாடி ஒரு ஜாக்சன் மாதிரி ரிதம் போடுறது, அதுக்கு மேலே ராஜா சார் மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் பீஜம் ஒன்று பண்ணலாம். ஸோ இவங்க மூணு பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன், இளையராஜா சார், என்னோட குரு மேல்சனா, இவங்க மூணு பேர் வந்து பிக் பில்லர்ஸ் என்னோட கரியர்ல. அண்ட் நீங்க வந்துட்டு கொரியோ பண்ணிருக்கீங்க தெலுங்குல, அதுவும் கவனிச்சிங்க. ஏன் அது அதோட ஸ்டாப் பண்ணீங்க? பிகாஸ் யூ லைக் டான்ஸ். இல்லை, அது வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ண அப்படிலாம் பண்ணதில்லை. நான் சாங்ஸ் கம்போஸ் பண்ணப்போ எப்பயுமே என்னென்னா ஒரு ஹுக் லைன்ஸ் எல்லாம் எப்படி சும்மா நான் அப்படியே வாய்க்கு வந்து பாடுவேணும், அது மாதிரி ஒரு நான் கம்போஸ் பண்ணும்போதே எனக்கு மைண்டில் ஒரு விஷுவல் ஓடும். ஸோ என்னோட நிறைய டைரக்டர்ஸ் வந்து அதனால என்ன கேட்பாங்கன்னா, என்னோட நான் பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணுவேன்னு தெரியல, டான்ஸ்லாம் ஆடுவேன்னு தெரியல இருக்கும், அதனால என்ன பண்ணுவேன், உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லுங்கள், என்ன தோணுச்சு சொல்லுங்கன்னுவாங்க. ஸோ எனக்கு தோணுதெல்லாம் சொல்லுவேன், இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கேன்னு சிலதெல்லாம் அப்படி பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பில்லா அனுபூலே நீ ஜீவிதா நல்லா ரங்க அப்படின்னு ஒரு சாங் இருக்கு, கப்பர் சிங் படத்துல பவன் கல்யாண் சார் போட்டது, ரொம்ப பெரிய ஹிட் அது. அந்த பாட்டு வந்து ஃபுல்லா அந்த இந்த தாரத்தப்பட்டெல்லாம் வச்சுட்டு பின்னாடி டான்சர்ஸ் எல்லாம் ஆடணும், அவங்க வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு பாடிட்டே போன இவங்க தட்டிட்டே பின்னாடி வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணனைக்கே டைரக்டர் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷுவல் தோணுது, சூப்பரா இருக்கு, இப்படியே பண்ணலாம் சாங் அப்படின்னாங்க. அப்போ ஆடியோ லான்ச்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போ பண்ணும்போது அதே கான்செப்ட் தான் கொரியோகிராஃபர் கிட்ட சொல்லி அதே மாதிரி கொரியோகிராஃப் பண்ணி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, அவன் என்னோட ஸ்டேஜ் ஷோக்கு சத்யான்னு ஒரு கொரியோகிராஃபர் பண்ணுவார், அவர்கிட்ட நான் சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ அந்த ட்ரம்ஸ் அந்த தாரத்தப்பட்டு அது கலர்லாம் அடிச்சு பெயிண்ட்லாம் அடிச்சு ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி போட்டு, அப்புறம் ஒரு பொண்ணு வந்து என் கூட ஆடுவாள், நான் அவர்கிட்ட பாடிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஃபுல்லாக பண்ணோம். அது வந்து பவன் கல்யாண் சார் பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. ஸோ நான் கம்போஸ் பண்ணப்போ படத்தில் இப்படி தான் இருந்தால் நல்லா இருக்குன்னு பாட்டுன்னு சொல்லியிருந்தேன், அப்படி தான் ஸ்டேஜ்லையும் பண்ணியிருந்தேன். அப்போ பவன் கல்யாண் சார் பார்த்தீங்கன்னா சொன்னால் சூப்பராக இருக்குது, இன்னைக்கு தேவி பண்ணுது, இதில் 10% நம்ம பண்ணாலே போதும் அப்படின்னு கொரியோகிராஃபர்கிட்ட, இந்த மாதிரி எடுப்போம் பாட்டு அப்படின்னு. ஸோ அந்த பாட்டை அப்படியே எடுத்தாங்க, அப்போ சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் பவன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு சொன்னார், தேவி அன்னைக்கு நீ ஸ்டேஜில் ஆனது பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு, நான் அப்போ தான் சொன்னேன், யோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டேஜில் அவங்க, இதில் ஒரு 10% நம்ம ஷூட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னார். ஸோ கிரேட் ஆஃப் யூ டு சே தட். ஸோ தட்ஸ் அந்த அப்படிதான் என்னோட டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ன நினைச்சு என்ன விஜுவலைஸ் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னுவாங்க, ஒரு ஜாலியான ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக. அதுல சில ஐடியாஸ் சொன்னா அப்புறம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஸ்விங்ஸாரான்னு ஒரு சாங் பண்ணோம், ஜெயலோக்கு சாங் படத்துல, தமன்னா தான் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அந்த சாங்ல. அது கூட சில ஐடியாஸ் வந்தா அப்புறம் டைரக்டர் கிட்ட சொன்னா, டைரக்டர் வந்து நீங்க கொரியோகிராஃபர் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சேகர் மாஸ்டர் அவர் மீட் பண்ண வச்சாரு. மீட் பண்ணி அப்புறம் அவங்களோட ட்ரெஸ் இப்படி தான் நல்லா இருக்கும், அவங்களோட லுக் எக்ஸ்பிரஷன் இந்த சாங் எப்படி தான் நல்லா இருக்கும், அதான் சில ரெஃபரன்சஸ், சில மியூசிக் வீடியோஸில் வந்து சில எக்ஸ்பிரஷனோட ரெஃபரன்சஸ், அப்புறம் காஸ்டியூம் ரெஃபரன்சஸ், அப்புறம் அந்த கையில் வந்து இந்த இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும், அது வைக்கிறீங்கன்னா நான் இந்த மாதிரி சவுண்ட் போடுறேன், அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணது அந்த சாங். ஸோ நிறைய இன்புட்ஸ் நான் சொன்னப்போ அவங்க வந்து ரொம்ப, பட் இட்ஸ் தேர் கிரேட்னஸ் டு டேக் இட், ஐ ஜஸ்ட் செட் இந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் அந்த டேரக்டர்ஸும் அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக கேட்டாங்கன்னா அப்போ ஐ ஜஸ்ட் டெல் தெம். ஸோ இந்த சாங் என்னாச்சுன்னா எங்கள் டைரக்டர் சுகுமார் சார் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட ஐடியாஸ் எல்லாம். ஸோ இந்த பேங் பேங் பேங்காக்னு ஒரு சாங் பண்ணியிருந்தோம் குமாரி 21 yearsங்கிற ஒரு படத்தில். ஸோ அந்த பாட்டு பண்ணப்போ நான் இந்த மாதிரி தான், அது ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த 4 பசங்க பேங்காக் போவாங்க, போகணும்னு ஆசை அவங்களுக்கு, அது ஸோ அவங்களுக்கு பேங்காக் போகிற மாதிரி ட்ரீம். ஸோ அங்கே ஒரு சாங். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த பேங்காக்ல இருக்கிற விஷயங்கள், அந்த நிறைய அந்த சவுண்ட்ஸ், நிறைய காமெடியிலலாம் யூஸ் பண்ணிருப்போம், ஓகே இந்த மாதிரி சவுண்ட்லாம் நிறைய, அது ரொம்ப பாப்புலர் வேர்ல்டு வைடு. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பாட்டு பண்ண எப்படி இருக்கணும், சும்மா ஒரு 10 minutesல உட்காந்து அப்படியே எழுதினேன். அந்த பாட்டு பாடிக்கிட்டே எழுதிட்டேன். ஸோ இன்டென்ஷனலாக எழுதலை, பாடிக்கிட்டே எழுதும்போது நல்லா ஃப்ளோ வந்துருச்சு. அது வந்து எங்கள் டைரக்டர் கேட்டு இல்லை எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சோம், அது ரொம்ப ஃபன் ஃபீல்டாக இருக்கும், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் நான் சொன்னேன் இப்படி நல்லா இருக்கும். அப்புறம் வந்து சுகுமார் தான் ரொம்ப அடம் பிடிச்சாரு, இல்லை நீங்கள் எல்லா பாட்டும் இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நாங்கள் போய் எடுக்கும்போது அது மாறிடுது, இந்த பாட்டு வந்து நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தக்கால் நின்றுட்டாரு. நான் சொன்னேன் ஐயோ இல்லைங்க எனக்கு மற்ற ரெக்கார்டிங்கில் இருக்குது, விட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னால், அப்புறம் ரத்னவேல் சாரும் சுகுமார் சாரும் தான் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஷெட்யூல்ஸ் வேணா ஷூட்டிங் மாற்றலான்னு சொல்லி என்னை ஆல்மோஸ்ட் கிட்னாப் பண்ணி கூட்டின்னு போயிட்டாங்க. அப்போ நான் ஃபுல்லாக ஸ்டோரி போர்டு எழுதிட்டேன் அதுக்கு. I mean, one word in the word, what location, who artist, what costume, what action, I am ready. Ready to part first. So that's why Ratnaval sir was surprised. Storyboard. After Bangkok shoot, Puri Jagannath sir, we shooting. Then this follow up easier the storyboard of dinner. So what happened is, storyboard is short. Okay, the lights are dance on, red color dress. Red color dress, pinadi light, okay, action, okay, that's shot. That's one thing. Okay. So next time, so everything was clear, already predefined. So, so, and the part locations, boat, sea, sand, belly dancer, and the Bangkok roads, Pattaya Street, and all 2 days. Okay. Yeah, because we had the plan. Because, yeah. We'll just go there and the shot. We won't take an optional shot also. Okay, next shot. So, I don't want to waste time. So, that is Sukumar sir told me. Actually, I told him that the director said, But you don't have a future plan in the future? Music, there are solid plans. Because you are no, the choreography is perfect plan. That's in the future, you plan to actually, I just time factor one first. Already music, it's all deadlines. So, otherwise, nothing like that. Welcome back after a short commercial break. தொடர்ந்து பேசலாம் DSP அவர்களோட. ஹரி சார்க்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய bonding பத்தி சொல்லுங்க. ஹரி சாரும் நானும் நிறைய படம் work பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா சிங்கம் series, அப்புறம் வேங்கை, ஆறு, அப்புறம் so என்னன்னா first அவருக்குள்ள எனக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப சின்சியர் workல, ரொம்ப சின்சியர், ரொம்ப hard working. எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. டக்கு டக்கு டக்குன்னு ஓடி ஓடி வேலை பார்ப்பாரு. So அதே போல நானும் 24 hours வேலை பண்ணிட்டே இருப்பேன். So, I have a sink and generally, Harisar padam nalla tempo oda nalla mass padam appadinu oru but ana Harisar vandu bayangamana extraordinary music taste avar melodies ella avlo virumbi rasipar adanalada enga albums la pathina kandipa at least minimum one oru nalla melodious song engayad kandipa irukum. So, for example, songs like Paakadana Paakadana, the part I heard, Ennidayam Idavaradanan, and sing up to like Puriyavillai Idu Puriyavillai. And every film has some nice melodious songs, and adhe pole oru nalla dance number. Ellame, you know, oru audio ku oru nalla album ku vendiya ella situations vanda avaroda padathil irukum. And logic miss பண்ணவே மாட்டாரு, and especially sequel பண்றப்போ எனக்கு தெரிஞ்ச அவர் is the only director who does a sequel like a continuation. ஜெனரலா எப்பவுமே ஒரு படத்தோட சீக்வல் வருதுன்னா அந்த கரெக்டர் மட்டும் இருக்கும், அந்த ஸ்டோரி வேற டோட்டலா மாறும். ஆனா ஹரி சாரோட சீக்வெல்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா எங்க முடிஞ்சதோ அங்க இருந்து தொடங்கும், அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகும். சோ அது ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அதை எக்ஸ்ட்ராடினரியா பண்ணுவாரு. அதே மாதிரி இப்போ சாமி ஸ்கொயர்ல ரொம்ப பிரில்லியண்டா பண்ணிருக்காரு. சாமி ஸ்கொயரோட சாமி ஸ்கொயர் அது சாமியோட சீக்வல். ஸோ அதே போல இதுலயும் நல்ல மெலடிஸ் அமைஞ்சிருக்கு, நல்ல டான்ஸ் நம்பர்ஸ் அமைஞ்சிருக்கு, அண்ட் டோட்டலாவே ஒரு ரொம்ப புதுசான புதுசா பல விஷயங்கள் ட்ரை பண்றோம், புது சவுண்டுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ எல்லாம் நல்லா அமைஞ்சிட்டு இருக்கு. வந்த பாட்டுலாம் எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ ஹோப் யூ ஆல்சோ லைக் இட். இப்போ சமீபத்துல மோஷன் போஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மோஷன் போஸ்டர் எனக்கு காட்டின உடனே எனக்கு அந்த ஐடியாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு மோஷன் போஸ்டர் ஜெனரலா இருக்கிற போஸ்டர் அனிமேட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் ஒரு மோஷன் போஸ்டர் பண்ணுவாங்க, இல்ல இருக்கிற ஒரு படத்திலிருந்து ஒரு கிளிப் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா தனியா அதுக்குன்னே ஹரி சார் ஷூட் பண்ணிருக்காரு. ஓகே, ஒன்லி மோஷன் போஸ்டருக்காகனே ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. சோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் இருந்தது அதை பார்க்கும்போது. So அப்பதான் நினைச்சேன், சரி அதுல பாத்தீங்கன்னா ஐயனார் சில மாதிரி விக்ரம் சார் ஐயனார் சில மாதிரி அப்பியர் ஆயிட்டு போவாரு. ஸோ ஜெனரலா அது பார்த்தோன்னா என்ன தோணும்னா ஒரு மாசான ஒரு ரிதம், ஒரு அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ரிதம் அது போட்டா நல்லா இருக்கும்னு தோணும், டும் டும் டாக் 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 டும் அப்படின்னு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா அப்படி இல்லாம வேற மாதிரி ட்ரை பண்ணா இது புதுசா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு தான் டோட்டலா ஒரு சிம்போனிக் ஸ்டைல்ல பண்ண ஒரு மாஸ் தீமே வந்து ஒரு சிம்போனிக் ஸ்டைல்ல லைக் ফুল ட்ரம்பெட்ஸ் ஹார்ன்ஸ் வயலின்ஸ் அந்த டிம்பனி அந்த மாதிரி அந்த வாய்ஸஸ் ஸ்கொயர் அப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி தான் அந்த பாபாம் பாபாம் பான் டுடும் டுடும் தாரா ஃபுல்லா அந்த மாதிரி வரும் ட்ரோம்போன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி then I thought our அந்த ஸ்டாச்சு ரிவீல் ஆவறப்போ ஒரு ரொம்ப செலஸ்டியலா டிவைனா வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் மாதிரி தான் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சேன் அண்ட் ஃபைனலா ஒரு ஃபேஸ் ரிவீல் ஆகும்போது இந்த மெயின் அந்த சாமி ஸ்கொயரோட தீம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு த்ரீ கிரேடேஷன்ஸ்ல போற மாதிரி அப்புறம் லாஸ்ட்ல வந்து அந்த ஒரு பயங்கரமான ரிதம் ஒன்று வந்து அந்த சைரன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கும் போலீஸ் சைரன் மாதிரி ஸோ அது எல்லாருக்கும் பயங்கர அட்ராக்டிவ் ஆயிடுச்சு அதே போல இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லும்போது தான் அப்போ அந்த டாபிக் வரும்போது ரொம்ப ஆக்சுவலி இருக்கு ஐடியான்னு ஹரி சார் ரொம்ப பிடிச்சி போயிடுவார் ஷேக்கெல்லாம் கொடுத்து கட்டியெல்லாம் முடிச்சு ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாரு ஸோ எனக்கும் அப்பா சூப்பர் எனர்ஜெட்டிக் ஆயிடுச்சு எனர்ஜி டபுள் ஆயிடுச்சு ஸோ அப்படி பேசும்போது ஒரு சீன்ல இந்த மாதிரி காயத்ரி மந்திரம்லாம் யூஸ் பண்ணோம் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு ஸோ நான் என்ன நினைச்சிடப்போ அந்த காயத்ரி மந்திரமே வந்து நம்ம இந்த மாதிரி சிம்போனிக்கா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன டியூன் நான் ஒன்று நினைச்சனோ அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் மாதிரி அங்கே காயத்ரி மந்திரம் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல அப்போ அந்த காயத்ரி மந்திரம் போனா பர்ஃபெக்ட் அப்படியே அந்த இதுக்கு சிங்க் ஆயிடுச்சு ஸோ தட்ஸ் ஹவ் வி அரைவ்ட் அட் ஆல் தட் அண்ட் அது கேட்டோன்னு எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏன்னா யாருமே இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஓகே அபார்ட் ஃப்ரம் மியூசிக் சாமி ஸ்கொயர் பத்தி எங்களுக்கு ஏதாவது லைட்டா நான் லைட்டா ஏதாவது சொன்னேன்னா ஹரி சார் வந்து வெயிட்டா ஏதாவது சொல்லுவாரு ஒரு அவுட்லைன் ஒரு அப்படி லைட்டா வந்து பிளாங்கா ஏதாவது சொன்னீங்கன்னா நான் ஃபில் பண்ணி போறேன் நான் இப்படியே படத்தை பத்தி சொல்ல முடியாது ஐ கேன் ரிவீல் எனிதிங் பட் ஒண்ணே நான் சொல்லுவேன் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் படம் டெஃபினட்டா அந்த வேதியா மேக்கிங் நீங்க வந்து இன்னும் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும் நான் ட்ரெய்லர் பார்த்திருக்கேன் அதோட மியூசிக் எல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டேன் ஸோ ட்ரெய்லரோட ஷார்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கெங்க எடுத்திருக்காங்க சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப மிரட்டலா இருக்கும் ஸோ ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு சப்ஜெக்ட் இது அண்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் நைஸ் ஒரு நைஸ் லவ் ஸ்டோரி ஒரு நைஸ் இது எப்படி இப்போ இதுல எப்படி வரும் அப்போ சாமி எப்படி இது அதோட எண்டிங் அப்படியாச்சு இப்போ இதுல எப்படி லவ் ஸ்டோரி அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு படம் பார்த்தா புரியும் இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மியூசிக் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார் பத்தி சொல்றதுக்கு எங்க அப்பா வந்து ரைட்டர் எனக்கு தெரியும் ஸோ அவர் வந்து வாஸ் எ நைஸ் மியூசிஷியன் ஆல்சோ ஐ மீன் நாட் பை ப்ரொஃபஷன் பட் ப்ரொஃபஷனல் ரைட்டர் but he loves music and used to sing and play guitar and all that so angenda music interest start ஆச்சு நினைக்கிறேன் so அந்த மாதிரி அம்மா வந்து ஹவுஸ் வைஃப் so மற்றபடி my sister is an architect and my brother-in-law is an architect my brother Sagar is a singer okay so எனக்கே நிறைய பாட்டு பாடி இருக்கான் and he has won state awards and all that so மற்றபடி அவ்வளவுதான் உங்களோட மியூசிக்கு வந்து உங்க ஃபேமிலில யார் பெரிய ஃபேன் இப்போ வந்து என்னோட நெவ்யூ என் தங்கச்சி பையன் ஓகே இஸ் லைக் லிட்டில் மோர் தென் இஸ் நாட் ஈவன் 2 years பட் எல்லா பாட்டும் பாட ஆரம்பிச்சிட்டான் எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் ஸோ இப்போதைக்கு அவன் தான் பெரிய ஃபேன் நினைக்கிறேன் ஓகே சார் த்ரூ அவுட் த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டு இருந்தது இந்த இன்டர்வியூ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து சிலர் வந்து மியூசிக்ல தான் அந்த எனர்ஜியை கொண்டு வருவாங்க உங்களை பார்த்தாலே அந்த எனர்ஜி இருக்கு ஸோ வந்து எப்பவுமே இதே எனர்ஜியோட எங்களுக்கு நிறைய மியூசிக் கொடுத்துட்டே இருக்கணும்னு நாங்கள் புதுயுகம் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் லாட் எவ்ரிவன் தேங்க்யூ